ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ். நம்ம பூமியில் வளிமண்டலம் இருக்குது. இந்த வளிமண்டலத்தில் இருந்து நீர்மலையாக பொழியுது. மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான மலையும் பொழியுது. ஆனால் பூமி இருக்கிற இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற பூமி இல்லாமல் மற்ற கோள்களில் எப்படி மலை பொழியுன்னு பார்க்கலாம். அந்த மலை எப்படி உருவாகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய குடும்பத்தில் முதல்ல இருக்கிற கோள் தான் புதன். இந்த கோளில் வளிமண்டலம் கிடையாது, அப்படின்னா மேகங்களும் கிடையாது, ஸோ மலை பொழியாது. ஆனால் புதனுக்கு அடுத்த கோளான வெள்ளி கோளில் சுற்றி அடர்த்தியான மேகங்கள் இருக்குதான். இந்த மேகங்கள் எவ்வளோ அடர்த்தினா இந்த கோளில் இருக்கிற சூரிய வெப்பத்தை வெளியேறாமல் இந்த கோளுக்குள்ளேயே வச்சிருக்குமாம். இதனால தான் இந்த கோள் வெப்பமான கோள்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளி கோளில் மேற்பரப்பில் அதிகமான சல்ஃபூரிக் அசிட் தான் இருக்கான். ஸோ இங்கே சல்ஃபூரிக் அசிட் மலை தான் பொழியும், ஆனால் தரையை தொடாதான். ஏன்னா இந்த கோள் அதிகமான வெப்பமாக இருக்கிறதுனால மலை தரையை தொடும் போது ஆவியாகி மீண்டும் வளிமண்டலத்துக்கு போய் சேர்ந்துருமோ. அடுத்த கோள் என்னன்னு பார்க்க முன்னாடி உங்களுக்கு மலை பிடிக்கும்னா லைக் போடுங்க, ஏன் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம பூமிக்கு அடுத்த கோளான செவ்வாய் கிரகத்துல பூமியை போலவே இயற்கையான நீர் தான் மலையாய் பொழியுமா. இதுக்கான சான்றுகள் என்னென்னா இந்த கோள்ல வந்து குளம் ஆறுகள் இருந்ததுக்கான அத்தாச்சி இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த கோள்ல நீரோ வளிமண்டலமோ கிடையாது. இதுக்கடுத்துதான் இருக்கிற நான்கு கோள்கள்லையும், அதாவது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இந்த போன்ற கோள்களில் வைரமலை தான் பொழியுமா. ஆனால் இந்த மலை இந்த கோள்களோட மேற்பகுதியில் பொழியாதான். மேற்பகுதியிலிருந்து 7000 கிலோமீட்டர் உட்புறத்தில் தான் பொழியுமா. இந்த கோளில் இப்படி டைமண்ட் மலை பொழியறதுக்கான ரீசன் என்னன்னா இந்த கிரகங்களோட மேற்பரப்பில் அதிகமான மீத்தேன் வாயு, அதாவது CH4 இருக்குதான். இந்த கோள்களில் இருக்கிற அதிகமான ப்ரெஷர் காரணமாக இந்த மெத்தேன் வாயிலிருந்து கார்பன் பிரிஞ்சு கிராஃபைட்டை ஃபார்ம் பண்ணுதான். இது ஹெவியான எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால அதிகமாக நடுப்பகுதியில் தான் ட்ராவல் ஆகுமா. இதனால் அதிகமாக ப்ரெஷர் உருவாகும். இப்படி நடக்கிறதுனால இந்த கார்பன் டைமண்டாக மாறி மேற்புறத்துக்கு போகாமல் நடுப்பகுதியிலேயே ட்ராவல் ஆகி தரையை போய் சேருதான். ஆனால் தரையை நோக்கி போகும்போது அதிகமான ப்ரெஷர் காரணமாக லிக்விஃபைடு ஆகிருமா. இதை தவிர்த்து இன்னும் சில கோள்களில் எப்படி வித்தியாசமான மலை பொழியுதுன்னு பார்க்கலாம். HP7B இந்த கோளில் ரூபி, அதாவது ரத்தினக்கல் மலை பொழியுமா. HD189733B பார்க்கறதுக்கு பூமியை போல இருக்கிற இந்த கிரகம் கண்ணாடி துண்டுகளை கொண்டு தான் காணப்படுமா. சூரியனுக்கு பக்கமாகவும் இதனால ரொம்ப வெப்பமாகவும் இருக்கிறதுனால இந்த கண்ணாடி துண்டுகள் உருகி காணப்படுமா. இங்கு ஒளியை விட, அதாவது 2 km/s வேகமாக காத்தடிக்குமா. வெப்பத்தால் உருகி காணப்படுற இந்த கண்ணாடி துண்டுகள் இந்த காற்றால் மலையாக பொழியும். அடுத்ததா COROT 7B. இதில் பாறை மலையும் OGLTR 56B அப்படின்ற ஒரு கோளில் இரும்பு மலையும் பொழியுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்க காண விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.